இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரப்பாவை பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த நேரப்பாக தீர்த்து வைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுளுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவழிச்சா ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க. இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுளுக்காண்டி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்கியிருக்கான் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரப்போட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புனித அந்தோனியார் அப்பா ஏழைகளின் நண்பன் அப்படின்னு ஏன் அழைக்கப்படுதாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ற இடமெல்லாம் சமாதானத்தை கொண்டு வருவதே அந்தோனியாருக்கு ஒரு விருப்ப பணியாக இருந்தது. அதோடு ஏழைகளின் மட்டிலும் இரக்கம் கொண்டவராக இருந்தார். ஏழைகளை ஒடுக்கிறவர்களுக்கும் எதிராக ஒரு சம்பட்டியாக திகழ்ந்தார். ஏழைகளுக்கு சார்பாக பலமுறை மறையுரை ஆற்றியுள்ளார். அக்காலத்தில் பதுவை நகரில் அநியாய வட்டி வாங்குதல் அதிகரித்து வந்தது. வட்டியையும் தொகையையும் சேர்த்து கொடுக்க முடியாமல் ஏழைகள் திண்டாடினர். அவற்றை வசூலிப்பதற்காக அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினர். சிறையில் அடைத்தும் துன்புறுத்தினர். புனித அந்தோனியார் இவர்கள் மீது மிகவும் இரக்கப்பட்டார். வட்டியையும் தொகையையும் கொடுக்க முடியாமல் வீடுகளை இழக்கும் நிலையும் ஏற்பட்டது. அவர்களது இயலா தன்மையும் பணக்காரர்களின் இரக்கமற்ற இதயங்களையும் அந்தோனியார் புரிந்து கொண்டார். அநியாய வட்டி வாங்கும் பணக்காரர்கள் தங்கள் ஆன்மாவை இழந்து அழகைக்கு அடிமையாகும் அவலத்தையும் உணர்ந்தார். தமது அறிவுரைகளாலும் எழுத்தாலும் இத்தகைய சமூக தீமைகளை எதிர்த்து வந்தார். இதை ஒரு சமூக பணியாகவே செய்து வந்தார். இதற்காக அரசு அதிகாரிகளை சந்தித்து ஏழைகளின் கடன் நிவாரணம் பற்றி பேசினார். கடன் நிவாரண சட்டம் ஒன்று கொண்டு வர செய்தார். இது கிபி 1231 சட்ட வடிவம் பெற்று அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி கடன்பட்டவர்களை சிறைப்படுத்தக்கூடாது, அவர்களது சொத்துக்களை இரக்கமின்றி பறிமுதல் செய்யக்கூடாது, அநியாய வட்டி வாங்கக்கூடாது, அந்தோனியார் விருப்பப்படி இச்சட்டம் அமலுக்கு வருகிறது என்பது போன்ற சரத்துகள் அதில் அடங்கியிருக்கின்றது. இந்த சட்டம் ஏழைகளுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருந்தது. இதனால் பல ஏழைகள் தங்கள் அவல நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டனர். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுக்கும்படியும் ஏழைகளில் பலமில்லாதோரை தாங்கும்படியும் வேதனையில் துடிப்போரை அரவணைத்து கொள்ளும்படியும் தேவையுள்ள ஏழைகளுக்கு உதவும்படியும் தன் கரங்களை விரித்து உயர்த்தியவர் தூய அந்தோனியார். அந்தோனியரப்போ அந்த டைமில் இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால அதுக்கப்புறம் நிறைய ஏழைகள் வந்து இந்த அநியாய வட்டியிலேருந்து தப்பிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் அநியாய வட்டி வாங்கினா, அதாவது நம்ம வட்டிக்கு ரொம்ப வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப வட்டி அநியாய வட்டிக்கு வட்டிக்கு மேலே வட்டி இந்த மாதிரி போட்டு அவங்களோட வீடுகள் எல்லாமே எடுத்துருவாங்க. அப்போ கஷ்டப்பட்டவங்க வந்து கொஞ்ச நாள் அவகாசம் கேட்டால் கூட அவங்க வந்து கொடுக்காம அவங்க அந்த சொத்து ஃபுல்லத்தையும் அவங்களுக்குனே எடுத்துக்கிடுவாங்க. இதனால் நிறையா ஏழைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு இல்லாமலாம் தெருவில் நின்றுட்டு அந்த மாதிரி நிறைய அழுது அந்தோனியரப்பாட்டெலாம் நிறைய பேர் போய் வந்து வேண்டியிருக்காங்க. அப்போ தான் அந்தோனியரப்பா வந்து இந்த மாதிரி இதை இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால நிறைய பேர் அநியாய வட்டிலேருந்து தப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அந்தோனியரப்பா வந்து ஏழைகளின் உற்ற நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். இந்த காலத்தில் யாருமே நான் ஏழைகள் அப்படிங்கும்போது ரொம்ப கீழ்த்தனமாக பார்ப்பாங்க. ஆனால் கடவுள் ஒருத்தவங்க மட்டும்தான் ஏழைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே இருப்பாங்க. ஏன்னா கடவுளுக்கு தெரியும், எல்லாருமே படைச்சது கடவுள் தான். அது மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கறதோ இல்லை கொடுக்காம இருக்கிறதோ எல்லாமே கடவுள் தான். ஆனால் நம்ம கடவுள் படைத்த படைப்பை வந்து ரொம்ப இகழ்ச்சியாக நம்ம என்றைக்குமே பார்க்கக்கூடாது. நம்மகிட்ட பைசா இருக்குது, அது வந்து அவங்களாம் ரொம்ப சீப்பாக இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம யாரையுமே எப்போவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும் நம்மளை வந்து எப்போ மேலே கொண்டு வரணும், மேலே இருக்கவங்களை எப்போ கீழே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதனால் யாரும் யாரையுமே ரொம்ப இகழ்ச்சியாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த நேரப்போ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரைக்கும் நிறைய பேருக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கும். நம்ம வந்து நிறையா ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப சீப்பாக நினச்சிட்டு நம்ம வந்து இதானே அந்த மாதிரி நினைப்போம். தயவுசெய்து யாருமே நினைக்காதுங்க. ஏன்னா நம்ம புனித அந்தோனியார் வழியில் நடக்கும் அப்படிங்கும் போது நம்ம வந்து யாரையுமே இகழ்ச்சியாக நினைக்கவே கூடாது. எல்லாருமே எல்லாருக்குமே ஈக்குவல் தான். சாதாரண ஒரு பண விஷயத்தை வச்சு ஒரு மனுஷன் நம்ம எப்போவுமே இட போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து பணம் கடவுள் தந்தாங்க, கடவுளே எடுப்பாங்க. அதனால் அது வந்து என்றைக்குமே நிலையானது கிடையவே கிடையாது. உண்மையான அன்பு பாசம் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் எப்போவுமே வரும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் நம்ம புனித அந்தோனியாரப்பா. இன்றளவும் நிறைய ஏழைகளுக்கு நிறைய விதமான உதவிகள் அந்தோனியாரப்பா பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் அந்தோனியாரப்பா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக
நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல், நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புனித அந்தோணியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியார் போல் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்தோணியார்ப்பா பண்ணி தந்திருக்காங்க. நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அந்தோணியார்ப்பாவை நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.